Yes. பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்ததில்ல. தம்பி, இங்க இருக்க எல்லா காட்டேஜிலையும் தேடியாச்சு தம்பி. வேணும் வேணும். சந்தியா, யாரு யாருன்னு தெரியல, ஆனா உன்னை தேடிதான் வந்திருக்காங்க. நீ பயப்படாத, ஃப்ரண்ட் டோர் பேக் டோர்லாம் லாக் பண்ணிட்டேன். நீ விண்டோ பக்கம்லாம் போய் நிற்காத. என்ன, என் பிரதர் ராஜ்குமார் வந்துடுவான், அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டோன்ட் வரி, உன்னை பார்த்தா என் தங்கச்சி ஞாபகம் தான் வருது. யூ சேஃப் வித் மீ, ஓகே? நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்குள்ளே நான் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ம், ஓகே. ஹலோ, இஸ் இட் சரத்? ஆ, சரதா, நீங்கள்? ஹாய், ஐ எம் பாக்கிஸ்ரீ. நான் ஊட்டியில் இருக்கேன். நேற்றுக்கு நான் காரில் வந்துட்டுருக்கும் போது உங்கள் சிஸ்டர் சந்தியா ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு பிளட் ஸ்டெயினோட. எஸ், யார் என்னென்னு நான் விசாரிக்க ட்ரை பண்ணேன், அவள் எதுவுமே சொல்லலை. ஷி இஸ் சைக்கலாஜிக்கலி எஃபெக்டட், சிவியர் ட்ரபிள்னு மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா? வரேன், கண்டிப்பாக வரேன். உன் பிரதர் சரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. பை த வே, ஐ எம் பாக்யா, ஐ எம் எ லாயர், ஐ எம் ஆல்சோ அ விமென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். என் பிரதர் ராஜ்குமார் திண்டுக்கல் சூப்ரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அன்னைக்கு எதுக்காக ஓடி வந்த? யார் உன்னை துரத்துனாங்க, எதுக்காக துரத்துனாங்க? பிரகாஷ் யாரு? வீட்டில் பேப்பர் வாங்குறாங்களா? Of course, yes. ஏ? அப்போ நீங்க தான் படிக்கிறதுல போல இருக்கு. இன்னைக்கு ஆட்டோ, பிரைவேட் டாக்ஸி எல்லாம் ஸ்ட்ரைக். பேப்பர் படிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, மேடம் எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? பெசன் நகர். நீங்க எங்க போனா எனக்கு என்ன? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சரி, ஓகே. ஹலோ, கம்ஃபர்டபுளா உட்காருங்க. ஐ ப்ராமிஸ் ஐ வாண்ட் வெயிட் யூ.
இந்த டைம் வேற கால் போக மாட்டேங்குது. அம்மா, உங்க வீடு எங்க இருக்கு? நான் வீட்டுக்கு போல. வேற எங்க? பெசன் அவென்யூ காஃபி ஷாப்ல டிராப் பண்ண போதும். அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பிரேக் போட்டா வண்டி நிக்க போகுது. அங்கதான். Thank you சொல்றது டீசன்சி. Thank you. நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்றது ஸ்டூபிடிட்டி. ஏய், bloody irritating. I agree. You are getting irritating. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணதே கிடையாது. திடீர்னு கொஞ்ச நாள் அவனை பத்திய பேசுற, அவனை பத்திய யோசிக்கிற. Oh my god. Exactly. So free of it. Okay, okay. சரி, உன்னோட கோவத்துக்கு என்னோட வலையில என்ன பண்ணுச்சு? உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டியா ரேணு? கண்டிப்பா கிடையாது. உந்து எந்து எந்து உந்து போதுமா? தட்ஸ் பெட்டர். கோவம் வந்தா கையில இருக்கிற வலையில என்னெல்லாம் பண்ற? என்ன ஸ்டூபிட் ஹாபிட் இது? சரி, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட புருஷனை என்னோட புருஷனா நினைச்சா என்ன பண்ணுவ? கொன்னுடுவேன் உன்னையும் அவனையும். டாபிக்க மாத்தாத. இவன் எப்படி எங்க போனாலும் என் கண்ணில் எப்படி மாட்டுறான்? அவன் உன் கண்ணில் மாட்டுறான், நான் உன்கிட்ட மாட்டுறேன். கிண்டலா? மேபி, ஜஸ்ட் மேபி. ஹீ இஸ் த ஒன். பேசி பழகி பாரு. ஐயோ, அவனுடையா? சான்ஸே இல்லை. He has too much attitude. In fact, inime avu moojiye paaka koodadunu na kadavula vendikiren. Oh. Oh. Cool. Cool. Bayindutingla? Paatha eppadi theriyudhu? Bayinda maari dhaan theriyudhu. Neenga inge enna pandringa? Edho theriyadhenuma anike hospital la ungala thappa nenicha adichiten. Adukaga na enga ponala enna follow panniduvingla? What's your problem? முதல்ல இருந்து எப்படித்தானா இல்ல நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி மடையில் அடிபட்டு ஏதாவது? இனி கார்ல போகும்போது உங்க ஹேண்ட்பேக்ல இருந்தெல்லாம் தவறி கீழே விட்டுட்டீங்க. இருந்தது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இந்த டைரி மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, ஏதோ பாவம் கொடுத்துட்டு போலான்னு வந்தா ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்க. சாரி. ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி கேட்க வேண்டியது. நல்ல பழக்கங்க. இந்தாங்க போடுங்க. இதுல எனக்கு தேவையா? அட்ரஸ்? அட்ரஸ் டைரியில இருந்தது. ஆமா, டைரியில வேற எதுவும்? நோ நோ நோ, சத்தியமா மத்தவங்க டைரி படிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. ஓகே. ஆனா அந்த 23rd ஜூன் என்ட்ரி ப்ளடி ஆசம்ங்க. As I caressed my skin, I could feel the familiar sensation in my loins and I tore his shirt. Stop! I'm sorry, but you have talent. Personal diary oda romba careful ah irukanum. Matha yara padichaanga na mudinjadu. Anyways, neenga or nalla erotic writer varalam. ஹலோ. ஹலோ, கேன் யூ ஸ்பீக் டு சந்தியா? சொல்லுங்க, நான் சந்தியாவோட அண்ணி தான் பேசுறேன். இல்ல, நான்
சந்தியா கிட்ட தான் பேசணும். ஓ சந்தியா, சந்தியா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. குளிக்கிறேன், நீ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவ குளிச்சிட்டு இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ண முடியுமா? ஓ யார நீ? நீங்க யார் பேசுறது? ஐம் பிரகாஷ். யாரோ பிரகாஷா? பிரகாஷ். அவ குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ண சொல்றேங்க, இல்லனா நீங்க 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்றீங்களா? போன் கொடுங்க, போன் கொடுங்க, போங்க. நீ எதுக்கு போன் பண்ணீங்க? குளிச்சிட்டு கேனே தெரியாதா? என்னங்க, நீங்க குளிக்கிறது என்ன பப்ளிக் நியூஸா? ஆஃப் கோர்ஸ் நாட். அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுக்கு போன் பண்ணீங்க அத சொல்லுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தேவையில்லாம ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? பாத்து, உங்க டவல் டவல் கீழே விழுந்துற போது. புடிச்சிட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, சீக்கிரமா கிளம்பி அடைய ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு தாங்க. கல்யாணமா? ஆமா. அவசரத்தை புரிஞ்சுக்குங்க. I'll be waiting. சீக்கிரம் வாங்க. கல்யாணமா? என்னங்க, என்னங்க? பயமா இருக்குங்க. இவன் வேற நேரம் கேட்ட நேரத்துல சிரிச்சுட்டு இருக்கான். என்னங்க இது, என்ன உங்க ஃபேமிலி ஜெனெடிக் ப்ராப்ளமா? வழக்கமா உங்க தங்கையால மத்தவங்க தான் யூஸ் ஆவாங்க, இப்ப எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வான்னு சொன்னா உடனே வந்துருவேனா? ஏய் பாத்து போட. நீ பாத்து போ. உன்ன இல்லமா இங்க இடம் வந்தாச்சு, இறங்கம்மா. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? திடீர்னு போன் பண்ணி கல்யாணம்னா? நீங்க கூப்பிட்டதும் வர்றதுக்கு நான் என்ன உங்க முறைப்போனா இல்ல லவ்வரா? இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? 80 ரூபா. அத குத்தா போயிடுவேன் சண்டே, அப்புறம் வச்சுங்க. ஒருத்த ஹேண்ட்பேக் இங்க இல்ல. ஒரு 80 ரூபா கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி சண்டை போடுற அத்தாண்டா சாகர். ஆமா, உங்க வயசு என்ன? 40. ஏ, I'm just 24. அப்புறம் ஏன் இவ்வளவு மேக்கப்? என்ன அங்கே நின்ட்டீங்க? வாங்க, இது பாயல் கல்யாண பொண்ணு. லுக்கிங் ஸ்வீட் நோ? That is Sandhya. Yeah, I know. கல்யாண பொண்ணா? கல்யாணனா பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் வேணும். அதோட முக்கியம் விட்னஸ் சிக்னேச்சர் போடுற கால் வேணும். அதுக்கு தான் ஒரு கை குறைஞ்சது. உங்களை கூப்பிட்டா கண்டிப்பா வருவீங்க தெரியும், அதான் கூப்பிட்டேன். உங்க கல்யாணம்னு சொல்லவே இல்ல. இப்ப கூட எனக்கு கல்யாணம் நான் சொல்லவே இல்லையே. தினேஷ், இங்க வா. வரண்டா. திஸ் இஸ் தினேஷ், கல்யாண மாப்பிள. இந்தாடா போட்டு. இது சந்தியா. ஹாய், நம்ம செகண்ட் விட்னஸ். சிரிப்பு
சந்தியா, எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம்னு சொன்னோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆனீங்க, தட் இஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அது என்ன பட்டு புடவை, கை நிறைய வளையல், தலையெல்லாம் பூ, ஒன்றும் புரியலையே. காஃபி சாப்பிட போகலாமா? மேடம், போயிடு. யாரு? போன்னு சொன்னா போகணும் மேடம். கேக்குறல்ல யாரு? சந்தியா, ஏய் சந்தியா, என்ன தேடிட்டு இருக்க? இங்க 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 ஒரு உருவம் உட்கார்ந்துகிட்டு என்ன போயிடு போயிடு. லிசன், நீ சரியா தூங்காதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏய், நான் இவ்வளவு நேரம் கிச்சன்ல தான் இருந்தேன். இங்கே பாரு, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, போதுமா? ஹேய், வா உள்ளே.